தற்போது நமது இணைப்பில் சிபிஐயின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. இன்று வெளியாகி இருக்கிற ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற வாசகம் கூட இடம்பெறல, உங்களோட பார்வை என்ன? ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு அமையாது தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை என்பது பொதுவான பட்ஜெட் அல்ல, மாறாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு பேரை மட்டுமே திருப்திப்படுத்தினால் போதும், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் போதும் என்கிற நிலையைத்தான் ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணித்தார்கள். ஆகவே பழிவாங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வருமான வரி சலுகை என்கிற ஒரு ஏமாற்று வித்தியையும் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் மாதம் 20,800 வரை ஊதியம் பெற்றவர்கள், மாத ஊதியம் பெற்றவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. தற்பொழுது 25,000 வரை, அதாவது 4,800 ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர வேறொன்றும் இதுல பெருசா ஒண்ணும் இல்லை. குழந்தைகளுக்கான சேமிப்பு என்று அறிவித்து அந்த சேமிப்பு பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தவர்கள் தற்பொழுது இந்த பட்ஜெட்ல 5 ஆண்டுகளுக்கு 20 லட்சம் பேருக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்து இளைஞர்களை ஏமாற்றுகிறார்கள். பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்கிற பெயரால் 10 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு அந்த 10 லட்சம் கோடி நிதியில் 2.2 லட்சம் கோடி மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கும், மற்றதை மாநில அரசு தலையில் சுமத்துகிற ஒரு ஏமாற்று பட்ஜெட் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். வெள்ள நிவாரண நிதி என்கிற பெயரால் 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் தமிழ்நாட்டிற்கு ஒத்த பைசா 1 ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை. அஸ்ஸாம், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ்நாடு வெள்ளம் புயல் மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு நிதிகட்டு முறையீடுகள் திரும்ப திரும்ப முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடு அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை செய்யப்பட்டிருக்கிறது. 40% வரியிலிருந்து 35% ஒன்றிய அரசாங்கம் குறைத்திருக்கிறது. ஆகவே ஆட்சியை, மோடி தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட்டை தவிர இது பொது பட்ஜெட் அல்ல. தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னா நிதியும் கிடையாது, திட்டங்களும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நிச்சயமா. நேற்று எதுனா பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசாம வெளியில பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது. அது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது, அப்பொழுது நாம் பிரச்சாரம் செய்தோம், அவர்களை எல்லாம் மறந்து விட வேண்டும், நாட்டுதலனை மட்டுமே மக்கள் கவனிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் கவனிக்க வேண்டும் என்று ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு பொது தன்மையோடு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. அதாவது அவருடைய பொதுத்தன்மை என்னன்னா, அவங்க சொல்றதை கேட்கணாதான் பொதுத்தன்மை. அதை எதிர்த்து கேட்டா நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள், பிரதமரின் குரல் வழியை நிறுக்கிறார்கள் என்று பிரதமர் அதுக்கு விளக்கம் அளிப்பார். இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்காக மிக்க நன்றி. நன்றி.